Hello everyone, MC Thamarai Senior from Chennai Event MCs and Chennai Event Entertainers, Event MC, MC Trainer, MC Manager and founder of Chennai Event MCs and co-founder of Chennai Event Entertainers. I request for live payment issues, already a detailed live base in the maturity on the better delivery panamudio up in the live. Yeah, recent last 1 week event contacts payment issue social media update WhatsApp. So the parabola Narnate say okay, once again or awareness live panala update the live. And in the live na pandanda Yanaka payment pending illaya Nayarme payment pending 100% perfect 100% buying it and abdina. For example, Nayarme payment pending yes Nana, we have never kept any payment pending. Young client did the delay analysis, client did the Varavil analysis, we have paid all our trainees, all our manpower promoters. எங்களுக்கு வர வேண்டியது இன்னும் வராம இருக்கனா எஸ் நிறைய இருக்கு இன்ஃபேக்ட் a few lakhs ல இருக்குன்னு கூட சொல்லலாம் still it's under process, collection is under process, but still என்ன மாதிரியான methods நாங்க ட்ரை பண்றோம் out of our experience and out of our assumptions இதெல்லாம் work out ஆகலாம் அப்படின்றத நான் ஷேர் பண்ண போறேன். So first thing, paymentல என்ன மாதிரியான issuesலாம் வரும் அப்படினு போது பாத்தீங்கன்னா உங்க ஸ்பாட் பே சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. ஆனா ஈவென்ட் முடியறப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பா ஈவென்ட் மேனேஜர் வந்து ஏதாவது ஒர்க்ல பிஸி ஆயிட்டு வீட்டுக்கு போகும்போது நான் அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் போனோன்னு அக்கௌண்ட் டீடைல் அனுப்புங்கன்னுவாரு. நான் ஈவெண்ட்டை முடிச்சுட்டு வெளியே வந்து அங்கே பைக் எடுக்கும் போதே அக்கௌண்ட் டீடைல் அனுப்பிடுவேன். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கூட ஆகலாம். அதுக்கப்புறம் நடக்கிறது டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பட் என்ன இஷ்யூ அப்படின்னா ஸ்பாட் பேன்னு சொல்லிட்டு அப்புறமா டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, இல்லை ஆஃபீஸ்க்கு வந்து வாங்கிக்கணும்னு சொல்லுவாங்க. செகண்ட், அந்த பேமெண்ட் டிலே ஆகும்போது ஏதாவது தப்பு தப்பான ஃபால்ஸ் கமிட்மெண்ட்ஸ் அண்ட் ஃபேக் கமிட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. நாளைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன், இன்னைக்கு பண்ணிடுறேன், இன்னைக்கு செக் போட்டுட்டேன், இன்னைக்கு கிளைண்ட் வந்து செக் வருது வந்தா போறேன்னு சொல்லிட்டு இது மாதிரி ஏதாவது ஒரு ஃபேக் கமிட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்க நல்லாவே தெரியும் இன்னைக்கு பேமெண்ட் அவங்களுக்கு வராது, இல்லை நமக்கு போட மாட்டான்னு சொல்லிட்டு. பட் சும்மானா நம்ம ஒரு கால் பண்ணும்போது அதை தட்டி கழிக்கிறதுக்காக ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் டைம் வாங்குறதுக்காக அப்படியே கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம சில நேரத்துல போய் சொல்லுவாங்க. அது நமக்கு அடுத்த நாள் நல்லாவே தெரிஞ்சிடும். நமக்கு தெரியும் இன்னைக்கு செக் டெபாசிட் பண்ணிட்டேன்னு சொன்னா அடுத்த நாள் அக்கௌண்ட்டுக்கு வரணும். அப்படி வரலன்னா அது போடல தான். அதை தாண்டி அடுத்த நாள் நம்ம ஏதாவது கேட்டா என்ன ஜீவளோ ஓவரா பேசுன்னு சொல்லிட்டு நம்ம மேலேயே பழி தூக்கி போடுவாங்க. ஸோ அது மாதிரி சில விஷயங்கள் பண்ணுவாங்க, ஃபேக் கமிட்மெண்ட்ஸ் அண்ட் ஃபால் கமிட்மெண்ட்ஸ். அண்ட் சில நேரத்தில் அண்டர் பே, ஈவெண்ட்டுக்கு வந்து ஒரு பே வந்து பேசிட்டு அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு ரீசனே சொல்லாம அண்டர் பே பண்ணுவாங்க. கேட்டா இல்ல கிளைண்ட் இந்த ப்ராப்ளம் சொன்னாங்க அந்த ப்ராப்ளம் சொன்னாங்க, பட் தே கேன் நாட் சப்ஸ்டான்ஷியேட். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க சில நேரத்தில் நான் வந்து எம்சிஸ் ஜூனியர் எம்சிஎஸ் அனுப்ப ப்ரொமோட்டர்ஸ் அனுப்பும்போது அண்டர் பே பண்ணுவாங்க. என்ன ரீசன்ஸ்ன்னு கேட்டா இல்ல ஜி கிளைண்ட் வந்து ஏதோ ப்ராப்ளம் சொன்னாங்க. சரி நீங்க இருந்து நான் கேட்டா இல்ல நாங்க இல்லை அப்படின்னாரு ஈவென்ட் மேனேஜர். அப்ப நான் என்ன கேட்கறேன்னா அங்க ஒரு ஈவென்ட் மேனேஜரால இருந்து அங்க மானிட்டர் பண்ண முடியல அப்படின்னா யூ கேனாட் டேக் எக்ஸாக்ட்லி கிளைண்ட்ஸ் வேர்ட்ஸ். ஒரு ஈவென்ட் மேனேஜரா இல்ல மேன் பவர் ஆச்சுன்னா யூ ஷுட் டேக் கேர் ஆஃப் தி அதர் நீட்ஸ். அங்க என்ன நடக்குதுன்னு நீங்க கரெக்டா ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணணும். கிளைண்ட் சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணாம கிளைண்ட் உங்களுக்கு அண்டர் பே பண்றாங்க நீங்க வந்து டைரக்டா ப்ரொமோட்டர்ஸ் அண்டர் பே பண்ணுறது வித்வுட் கிவிங் எ ப்ராப்பர் ரீசன். ரீசன் இருக்கு அப்படின்னா ஓகே, லாட் ஆஃப் டைம்ஸ் தே டோன்ட் கிவ் ரீசன் அட் ஆல். இல்ல கிளைண்ட் சொன்னாங்க சரியா வேலை செய்யல. ஸோ வாட் இஸ் இட் மீன் சரியா வேலை செய்யலன்றதுக்கு என்ன அர்த்தம்? ப்ரொமோட்டர் உட்காந்துட்டே இருந்தாலும் சொல்லுவாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷன்ல வென் வி இன்வெஸ்டிகேட் அவங்க கூப்பிட்ட ஒர்க் வேற விதமா இருக்கும், அவங்க கொடுத்த ஒர்க் வேற விதமா இருக்கும். நடுவில் எப்பாவது 5 minutes ப்ரொமோட்டர் இருப்பாங்க. ஆனா அது ஒரு கம்ப்ளைண்டா கிளைண்ட் சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி 1000 ரீசன்ஸ் அது. ஸோ யூ நீட் இன்வெஸ்டிகேட் த கிளைண்ட் அப்படின்றதுக்காக அவங்க சொல்றது எல்லாத்துக்குமே நம்ம தலையாட்டணும் அப்படின்றது கிடையாது. பிகாஸ் இல்ல அப்படி நீங்க தலையாட்டுறதா இருந்தா நீங்க ரெடியா நீங்க தலையாட்டிங்கன்னா வி ஆர் நாட் ரெடி ஃபார் தட். எங்களுக்கு வந்து இந்த ப்ரொமோட்டர்ஸ்க்கான பேவோ இல்ல அதர் எம்சிஸ்க்கான பேவோ இது வந்து நான் ஈவென்ட் மேனேஜர்ஸ் பத்தி நான் சொல்லுவேன். ஐ எம் மேன் பவர் இன் பிட்வீன். அதே மாதிரி இப்ப நான் எனக்கு கிளைண்ட் அண்டர் பே பண்ணாங்க அப்படின்னா அது வந்து நான் வந்து எனக்கு கீழே இருக்கவங்க நான் டிஸ்கஸ் பண்ண என்ன இஷ்யூ ஆச்சுன்னு சொல்லிட்டு இல்லைன்னா ஐ எம் லைபிள் டு பே தம். ஸோ நான் வந்து யாரும் ஈவென்ட் மேனேஜரை வச்சு நான் சொல்ல ஈவென்ட் மேனேஜர் மேன் பவர் என்ன மாதிரி எம்சி மேனேஜ்மெண்ட் நாங்கள் எல்லாமே ஒரே கேட்டகரியில் தான் இருக்கும். ஸோ நான் பேசுற விஷயங்கள் எல்லாமே எனக்கும் புரியும். எனக்கு கிளைண்ட் அண்டர் பே பண்றாங்கன்னா ஹவு மச் ஐ எம் கோயிங் டு அண்டர் பே தி ப்ரொமோட்டர், இல்ல அதுக்கான வேலிட் ரீசன் இருக்கா, வெதர் தி அக்செப்ட் இட் ஆர் அது ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்கன்றதுலாம் இருக்கு. எந்த ரீசன் இல்லாம ஐ கேனாட் அண்டர் பே எனி ஆஃப் மை ட்ரைனீஸ் ஆர் எனி ஆஃப் மை ப்ரொமோட்டர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட், இந்த ஷார்ட் பே எப்போ சொல்லுவாங்கன்னா சில நேரத்தில் ரொம்ப மாசம் கழிச்சு சொல்லுவாங்க. அதாவது பேமெண்ட் டிலே பண்ணிட்டே போவாங்க கிளைண்ட், நம்மளோட ஈவென்ட் மேனேஜர் ஆர் கிளைண்ட். ரொம்ப நாள் கழிச்சு பேமெண்ட் நமக்கு வந்து பார்த்தா கொஞ்சம் தௌசண்ட்ஸ் கம்மியா இருக்கும். என்னன்னு கேட்டா இல்ல கிளைண்ட் வந்து இன்னைக்கு ப்ரொமோட்டர் வேலை செய்யல, இது என்னோட கேஸ்ல நடந்துருக்கு. பெங்களூர் ஈவென்ட் மேனேஜர் ஸ்டில் ஹேவிங் காட் அரௌண்ட் 2500 rupees ஃப்ரம் தெம். அதுக்கான ப்ராசஸும் போயிட்டு இருக்கு, லீகல் ப்ராசஸ். ஸோ என்ன அப்படின்னா பேமெண்ட் அப்போ கொடுக்காம 2 months கழிச்சு டிராக் பண்ணி கொடுத்துட்டு கொடுக்கும்போது 2500 ஷார்ட் பே ஆகும்போது கேட்டா இல்ல ப்ரொமோட்டர் இன்னைக்கு சரியா வேலை செய்யல அப்படின்னு சொன்னார் ஈவென்ட் மேனேஜர். என்ன இஷ்யூ கேட்டா இல்ல எனக்கு தெரியல, ஐ வாஸ் வெரி பிஸி அவுட் சைட், ஸோ ஐ வாஸ் நாட் தேர், பட் கிளைண்ட் செட் டியூரிங் தி பேமெண்ட். நான் அதான் கேட்கிறேன் அன்னைக்கே இந்த ஒரு இஷ்யூ இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு மேன் பவர் நீங்க கால் அடிச்சீங்கன்னா வி கேன் அட்ரஸ் இட் தென் அண்ட் தேர். நிறைய கிளைண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா பர்பஸ்ஃபுல்லாவே இது அங்க உண்மையே இருந்திருக்காது. உண்மையா இருந்தா ஒரு கிளைண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஈவெண்ட்ல நடக்கிற ப்ராப்ளம் சால்வ் பண்ணதான் பண்ணுவாங்க. நான் சொல்ற விஷயம் லாஜிக்கா இருக்கும், உண்மையாவே ஹார்ட் இருந்து அதை வந்து மதிச்சு பேசுவாங்க. கண்டிப்பா நான் சொல்ற விஷயம் லாஜிக் வந்துப்பீங்க. ஒரு கிளைண்ட் இருக்கீங்க, ஒரு ப்ரொமோட்டர் நான் கொடுக்குறேன், உங்க ப்ரொமோட்டர் தப்பு பண்றாங்கன்னா தப்பு நடக்கட்டும் நம்ம பேமெண்ட்ல பாத்துக்கலாம்னு சொல்லி எந்த கிளைண்ட் விட மாட்டாங்க. ஏன்னா அங்க எந்த தப்பு நடந்தாலும் சரி அது அந்த கிளைண்டோட ரெப்யூட்டேஷன் அங்க பாதிக்கும். any client or event manager, other one is solved for the man for event manager, MC manager, call pretty, Sulwang, and the promoter Sulwang. And the May Solang bit to Rendamas payment Pandu Solrana, deliberated ship under the other Solranga Dindato. So Antherma Solra and the event alone the Tapunadina and the Tapu under the client and the client reputation barrier. Upon the one is solved, immediately in it is created. Other Pana among payment on a path of grand solid, Tapunadina. And the event the problem not about it. Affects the reputation value. Appo kandipa adu unmaiyana reason kedaiyadhu payment neenga kudukumbodhu promoter seriya work pannalanu solina it's very deliberate you are trying to cheat the manpower and the MC manager abindrathu so idama short pay பண்ணுவாங்க and transfer பண்ணும்போது உங்க account add பண்ணிட்டீங்க நான் வந்து இன்னைக்கு transfer ஆயிடும் அப்படினு சொல்லுவாங்க பட் account இல்ல add பண்ணி மாட்டாங்க திரும்ப ரெண்டு நாள் கழிச்சு bank detail கேட்பாங்க so இதல் மாதிரியான தான் payment issues நடக்கும் இத தாண்டி இன்னும் நிறைய இருக்கு நீங்க உங்களுக்கு experience இருக்கு அப்படினா கண்டிப்பா நீங்க அதை share பண்ணணும் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லிட்டு இது வந்து இன்னைக்கு நேத்துல ரொம்ப காலமா இருக்க issue reason நான் விஜய் டிவி ஷோ பாக்கும்போது கூட Anchors and artists lama solranga me enakum payment pandirken nariya edathula irukku naanga stage show panumbodhu in fact na Kuwait event panumbodhum payment pending irukena anchors solranga so idhu mari paravala elladume irukku recently sila MCs Facebook la podadhukku naan nenicha konja periya periya MCs lama adukku nano idhukku victim a irukka appdin solittu pala pay share panumbodhu kekkathukku romba kashama irukku ivlo kashappattu work pannite payment easy a yamathinu poranga appdinumbodhu so avanga summa avadakudadu adukku enna pannalam ivlo kekkathukku aal illa appdinradha lot of times people Simple iranga na next level la da eduthu poradhukaga recently Chennai MC's Facebook la or post potta idha mari vandu na valakama eppadi pattavana secret secret oru per kedukave maata naan nariya per pathi nalla vishayangal solluvana thavara ketta vishayangal sollumbodhu I don't bring the name I just say the incident so that people should be aware of that though personally yaro oru affect pannavadhu but idha mari event managers idha mari manpower idha mari MCs idha mari client vandu deliberate ah yaamathanu nenikkumbodhu appo avangaloda pera velichathukku eduthu thappe kedaiyadhu abindradha unanga ena ஏமாத்துறவங்களும் ஜாலியாக சுத்திட்டு இருக்கும்போது நமக்கு என்ன பயம் அப்படின்னா நமக்கே அவங்க மேல அவ்வளவு மர்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சென்னை எம்சிஸ் குரூப்ல ஃபேஸ்புக் குரூப்ல ஒரு போஸ்ட் போட்டு எனக்கு மற்ற ஈவென்ட் மேனேஜர்ஸோட சஜஷன் வேணும்னு சொல்லிட்டு பட் அது ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் இல்லை பட் ஐம் ட்ரைங் டு டேக் இட் டு நெக்ஸ்ட் லெவல் எனக்கு எங்கெங்கெல்லாம் பேமெண்ட் வரணுமோ அதெல்லாம் நான் ஹைலைட் பண்ண போறேன் தைரியமா நான் பண்ண போறேன் ஐ நோ தேர் மேபி லிட்டில் பிட் ஆஃப் நெகட்டிவ் கான்சிக்வன்சஸும் இருக்கலாம் பட் தப்பு பண்ணாம தைரியமா சுத்தும்போது நமக்கு வரணும் அப்படின்னும் நம்ம தைரியமா சில விஷயங்கள் அப்டேட் பண்ணலாம் வி ஹேவ் ஆல் தி ப்ரூஃப்ஸ் வித் அஸ் சோ அந்த வகையில இதுக்கான சொல்யூஷன்ஸ் எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ண போறேன் So first thing, payment issues பத்தி பேசாச்சு இப்போ அதை சால்வ் பண்றதுக்கு இல்லை அது நடக்காம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு தேவைன்னா யூ டெஃபினெட்லி நீட் ப்ரூஃப்ஸ் ஸோ நீங்க பேமெண்ட் பத்தி இல்லை எது பத்தி பேசுறீங்கனாலும் சரி முடிஞ்ச அளவுக்கு ரிட்டர்ன்ல பேசுங்க இல்லை காலில் பேசுங்கன்னா ரெக்கார்ட் பண்ணுங்க இல்லை இமெயில் கன்ஃபர்மேஷன் வாங்குது பல கிளைண்ட் வந்து இமெயில் கன்ஃபர்மேஷன் கிட்ட கொடுக்க மாட்டாங்க என்னஜி நீங்க இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்றீங்கன்னு வாங்க என்ன சொல்ல ஒரு இமெயிலுக்கு ஒரு ஓகே போட்டு அக்ரேட் போட்டு அனுப்புறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லைனா உங்களை நம்பி நாளைக்கு நான் எப்படி ஈவெண்ட் பண்றது எப்படி பேமெண்ட் ஃபாலோ பண்றதுன்னு கேட்பேன் சில நேரத்தில் நான் கிளைண்ட்ஸ் கிட்ட ஒர்க் பண்ண மாட்டேன் பட் வி கேனாட் டூ தட் ஆல்வேஸ் சில பேர் உண்மையாக பிஸியாக இருப்பாங்க பண்ண முடியாம இருப்பாங்க சில பேர் இமெயில் ஃப்ரெண்ட்லியா இருக்க மாட்டாங்க அது மாதிரிலாம் இருப்பாங்க பட் ஸ்டில் இஃப் யூ டிசைட் சம்திங் நம்ம கரெக்டா அந்த ப்ரொசீஜர் படியிருந்தோம்னா நம்மளோட கரியர் நல்லா போகும் அந்த வகையில இது மாதிரி கன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அப்படின்னா வி டிசைட் தட் வி வில் நாட் ஒர்க் வித் சம் கிளைண்ட்ஸ் சொல்லிட்டு அதே மாதிரி வாட்ஸ்அப்ல அவங்ககிட்ட என்ன கால்ல பேசணும் அந்த விஷயத்தை நான் திரும்ப ரீஃப்ரைஸ் பண்ணி அதை டைப் பண்ணி இருப்போம் கால்ல பேசும்போது ஸோ திஸ் இஸ் த ஈவென்ட் டே திஸ் இஸ் த ஈவென்ட் டைமிங் காஸ்டியூம் ஆஃப் தி எம்சி இஸ் திஸ் அவங்களோட பட்ஜெட் இது பட்ஜெட் பேமெண்ட் டேர்ம்ஸ் இந்த மாதிரி சொல்லி எல்லாம் போட்டேன்னா பிளீஸ் அக்னாலேஜ் போட சில நேரத்தில் அவங்க ஓகே போடுவோம் சில நேரத்தில் போட மாட்டாங்க பட் ஸ்டில் அவங்க அந்த மெசேஜ் பார்த்துட்டாங்க அந்த ஈவெண்ட் நடந்ததுன்னு போது இட்ஸ் டேக்கன் அஸ் தி அக்னாலேஜ்மெண்ட் அந்த ரிட்டர்ன்ல இருக்கும்போது ஏன்னா மோஸ்ட் ஆஃப் டைம் நம்ம காலில் பேசும்போது 5000 பேசிப்பீங்க கடைசியாக சொல்லும்போது பார்த்தா இல்லை நான் 3000 தான் சொன்னேன் 2000 சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க வென் இட்ஸ் ஆல்வேஸ் இன் ரிட்டர்ன் நீங்க அதை ரீஃப்ரைஸ் பண்ணி பேராஃப்ரைஸ் பண்ணி நீங்க வந்து பேராஃப்ரைஸ் பண்ணி நீங்க வந்து போடுறீங்க ரிட்டர்ன்ல போட்டு அவங்ககிட்ட அக்செப்டன்ஸ் வாங்குறீங்கன்னா தட்ஸ் எ கிரேட் ப்ரூஃப் ஃபார் அஸ் பட் மோஸ்ட் ஆஃப் தி லாஸ்ல நிறைய பேர் சொல்லலாம் வாட்ஸ்அப் குரூப்லாம் கணக்கே கிடையாது இமெயிலாம் கிடையாதுன்ட்டு for no proof எதுவுமே proof இல்லைன்றது இதெல்லாம் அட்லீஸ்ட் பெட்டர் உங்களுக்கு வந்து ஏன்னா எல்லா ஈவென்ட் மேனேஜருமே வந்து சீக்கிரத்தில் ஏமாத்த ட்ரை பண்ண மாட்டாங்க யாரை ஏமாத்த முடியுமோ அவங்க தான் பண்ணுவாங்க நம்ம கொஞ்சம் கிளியரா இருக்குன்னு தெரிஞ்சா அவங்க ஏமாத்த ட்ரை பண்ண மாட்டாங்க உங்ககிட்ட கொஞ்சம் ப்ரூஃபா இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா டெஃபினட்டா அதில் ட்ரை டு பே சில பேர் இருப்பாங்க எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போய் கேஸ்னா போட்டுக்கோ லீகல்னா போய் போலீஸ் கிட்டனா போய்க்கோ கட்ட பஞ்சாயத்துனா போய்க்கோ அசர மாட்டேன்ற மாதிரி இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட் ஜென்ரலா சில பேர் ஓகே அவங்ககிட்ட எதுவுமே கிடையாது என்ன பண்ணிட போறாங்கன்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் தி ஸ்மால் ப்ரூஃப் வில் ஹெல்ப் யூ ஸோ அந்த வகையில் வாட்ஸ்அப் ப்ரூஃப் இமெயில் ப்ரூஃப் வாங்கிக்கோங்க ஒரு தடவை ரெண்டு தடவை சில நேரத்தில் டபுள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து அந்த ஈவென்ட் மேனேஜர் மேல டவுட் இருக்கணும் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச சென்னையில் நிறைய ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி பிளாக் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் சென்ஸ் பேமெண்ட் சரியா தர மாட்டாங்கன்றது என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் சரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லையும் சரி நடந்திருக்கிறதுனால ஐ நோ தட் திஸ் வாட் வில் ஹேப்பன் ஸோ என்கிட்ட யாராவது ஒப்பீனியன் கேட்கும்போது அங்கே ஒர்க் பண்றேன்னு சொல்லும்போது நான் இந்த விஷயத்துல ஆனஸ்டா சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றும் பண்றியா பண்ணிக்க பட் பேமெண்ட் இப்படி நடக்கும் வரலாம் வராமல் போகலாம் இல்லை வந்து டிலே பண்ணி கொடுக்கலாம் யூ நீட் டு ஹேண்டில் இன் சச் வே ஸோ நீங்க வந்து பேசும்போதே கிளியரா பேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயம் டபுள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் பேமெண்ட் எப்ப தருவீங்க எவ்வளவு பேமெண்ட் உள்ளதெல்லாம் அதே மாதிரி இப்ப நான் சொன்ன மாதிரி எந்தெந்த நெகட்டிவ் ஈவென்ட் மேனேஜர்ஸ் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அவங்க தெரியுதோ அவங்ககிட்ட ஸ்டார்டிங்லேயே சொல்லுங்க உங்களை பத்தி எனக்கு இது மாதிரி ஃபீட்பேக் வந்திருக்கு பட் ஸ்டில் ஐ அம் ரெடி டு வொர்க் ஃபார் யூ ஏன்னா எல்லாருமே தப்பு பண்றது சகஜம் ஸோ லெட்ஸ் ஹேவ் இட் ஆஸ் எ செகண்ட் சான்ஸ் அப்படின்ற மாதிரி I like to work with you, but கொஞ்சம் பாத்துக்கங்க நான் ரிஸ்க் எடுத்து பண்றேன் உங்களுக்காக அப்படினு சொன்னீங்க பொலைட்டா பண்ணீங்க சின்னத்துல இந்த எறும்பூர கல்லும் கரைய மாதிரி நீங்க இவ்ளோ ஹானஸ்டா இருக்கிறதுனால வந்து மேபி உங்களுக்கு அவங்க பேமெண்ட்ட ப்ராப்பரா ரிலீஸ் பண்ணவும் செய்யலாம் சோ அந்த வகையில do these things have WhatsApp group have email acknowledgement double confirm the payment and payment terms and அவங்க சொல்லுங்க உங்களுக்கு என்ன problem பத்தி உங்களுக்கு தெரியும் அவங்கள பத்தினா சொல்லுங்க எனக்கு அதெல்லாம் தெரியும் but still I am ready to work for you so என்னோட பேமெண்ட் கொஞ்சம் பாத்துக்கங்க அப்படினு சொல்லி சொல்லுங்க சோ இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு பேமெண்ட் வரல நம்மள என்னலாம் பண்ணலாம் சின்னத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க நான் அப்ப வந்து ask for the proof ஆனா பண்ணிட்டங்க வந்துருச்சுனா இன்னைக்கு என்னதான் NFT போடாலும் maximum 4 hours timeல வந்துரும் average NFT போடினா half an hour to 1 hourல வந்துது again page போட்டா உடனே வந்துருது உங்களுக்கு பேமெண்ட் வரல அப்படினா அந்த 4 hours குள்ள வரணும் ask them for the proof screenshot அனுப்புங்க அப்படினு சொல்லுங்க பல பேர் 90% அனுப்ப மாட்டாங்க போடல அப்படினா 90% 100% அனுப்ப முடியாது போடலாம் அப்ப ஏதாவது ரீசன் சொல்லிட்டே இருப்பாங்க அடுத்த நாள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நேத்து எரர் காமிச்சிருச்சு ஃபண்ட் ரிட்டர் ஆச்சு திரும்ப பண்ணனும்னு சொல்லுவாங்க சோ ask for the proof and keep following up விட்டு கொடுக்காதீங்க நீங்க வந்து என்னடா ஒரு 1000 ரூபாய்க்காக 500 ரூபாய்க்காக 10,000 ரூபாய்க்காகன்றீங்கன்னா that will become an habit amount may be small but நீங்க அத ஹாபிட்டா விட்டுட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு கரெக்டாவே மாறிடும் அப்புறம் நிறைய நீங்க லூஸ் பண்ணிட்டே இருப்பீங்க அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மைண்ட் செட் அப்படி ஆயிட்டு எவ்வளவு அமௌண்ட் ஆனாலும் சரி கேர்லெஸ்ஸா விட ஆரம்பிச்சீங்க so keep following it up even if it's a 1 rupee நீங்க கஷ்டப்பட்டு உழைச்ச காசு அதனால ஃபாலோ பண்ணுங்க சிலப்ப கிளைண்ட் வந்து அசால்ட்டா கேட்பாங்க என்னங்க 500 ரூபாய்க்கு இவ்ளோ ஃபாலோ பண்றீங்க நீங்க மூதர் சமர் கேட்கலாம் இந்த கேவலம் 500 ரூபாய் உங்களால கொடுக்க முடியலன்னு நீங்க கேட்கிறது ரைட்ஸ் இல்ல சார் சொல்லி கேட்கலாம் பட் நான் என்னைக்குமே இந்த கிளைண்ட் அப்படி கேட்டது கிடையாது they have rights when they ask அவங்க தப்பு பண்ணிட்டு கேட்கும்போது நம்ம கேட்கிறது ரைட்ஸ் பட் நான் கேட்டது கிடையாது பொலைட்டா கேட்கலாம் because I always get trained in that way assertiveness சொல்லுவோம் ஒருத்தரோட நம்மளோட ரைட்ஸ் வந்து மத்தவங்க ஹர்ட் பண்ணாம மத்தவங்க அஃபெக்ட் பண்ணாம கேட்கறது அந்த வகையில I try to be assertive நான் இந்த அளவுக்கு ரூல்ஸ் பேசும்போது மேபி அந்த ரூல்ஸ் பேசி தான் கேட்பேன் தவிர I don't try to hurt or scold or abuse the clients at any cost சோ அந்த வகையில வந்து அவங்களுக்கு இருந்து கீப் ஃபாலோவிங் அப் 500 ரூபாய் சொன்னாலும் புரிய வைங்க சார் 500 ரூபாய்னா கஷ்டப்பட்டு உழைச்ச காசு சார் 500 ரூபாய் இல்ல சாதாரண காசா இருந்தா நீங்க கொடுத்துருங்க அப்ப அந்த இன்பம் உங்களுக்கு எவ்வளவு கமிட்மெண்ட் இருந்தாலும் இது கொடுத்துருங்க சின்ன அமௌண்ட் எனக்கு அது பெரிய அமௌண்ட்னு சொல்லிட்டு கேளுங்க சரி இடத்துல நம்ம ரொம்ப இறங்கி போக வேண்டியது அதாவது என் கையில காசே இல்ல ஜி இவ்வளவுதான் ஜி காசு 500 ரூபாய் பெரிய அமௌண்ட் 50 ரூபாய் பெரிய அமௌண்ட்னு சொல்லி நீங்க இறங்கி அந்த காசு வாங்கினா வாங்கிதான் ஆகணுன்ற மாதிரி அது தன்மானத்தை விட்டு கொடுக்குறது கிடையாது சில பேர் இப்படி பண்ணாதான் வேலை ஆகணும் பண்ணிதான் ஆகணும் நம்ம இல்ல சில பேர் இல்ல நான் அப்படியே தன்மானத்தை விட்டு கேட்கறமானு நினைக்கலாம் இட்ஸ் ஐ வில் லீவ் இட் டு யுவர் சாய்ஸ் மேபி சம்டைம்ஸ் நானே கூட பண்ணலாம் ஒரு பதன இப்படி இதுக்காக போய் அவன்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லி கேட்கணும் சொல்லி விடலாம் இல்ல மேபி நான் என்ன வேணாலும் பண்ணி அந்த காசை வாங்க ட்ரை பண்ணலாம் அண்ட் ஸ்டார்டிங்ல யாராவது பேமெண்ட் கொடுக்கல இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொன்னா இவ்வளவு பேசுறேன் இருந்தாலும் நான் சொல்ற ஒரு விஷயம் யாராவது உங்களுக்கு பேமெண்ட் கொடுக்கலன்னா அவங்க சுச்சுவேஷன் புரியாம எடுத்தோன்னா அவங்க அசிங்கப்படுத்த ட்ரை பண்ணாதீங்க நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா ஏதாவது நடந்துச்சுன்னா உடனே வாட்ஸ்அப் குரூப்ல அவங்க போட்டோட எடுத்து போடுறது ஃபேஸ்புக்ல எதுவுமே அவங்கள பத்தி போடுறது கண்ணாப்பினா அவங்கள பத்தி திட்டுறது இதுதான் பண்றாங்க பட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தி சிச்சுவேஷன் அவங்க எத்தனை தடவை இது மாதிரி தப்பு பண்ணிருக்காங்க என்ன மாதிரியான எக்ஸ்கியூஸ் கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு ரிப்பீட்டடா நீங்க வந்து இஃப் யூ கீப் கெட்டிங் ஹர்ட்டட் ஆர் சீட்டட் அப்படி நீங்க எடுத்துட்டு வரலாம் ஒரு தடவை நாங்க என்ன தப்பு பண்ணது எல்லாரும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் யாருமே நான் பேமெண்ட் பெண்டிங் வச்சதில்லைன்னு சொல்லிட்டு பட் சில நேரத்துல உண்மையாவே பிஸி ஷெட்யூல் வந்து பேமெண்ட் எப்பவுமே நந்தினி வந்து இவெண்ட் முடிச்சு உடனே டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய சில நேரத்துல ரெண்டு பேருமே ரொம்ப பிஸியா இருந்திருக்கும் ஒரு 1 week கழிச்சு பண்ணதே நந்தினி வந்து ரொம்ப டிலேன்ற மாதிரி நினைப்பாங்க எங்க கேஸ்ல அப்படி நடந்திருக்கு பட் அதே மாதிரி சில பேர் ஜெனியூன் கேஸ் இருக்கலாம் சில பேருக்கு அமௌண்ட் லாக் ஆயிருக்கலாம் என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் ஃபேமிலி சிச்சுவேஷனால போன் எடுக்க முடியாம இருக்கும் அப்படின்னு போது ஃபர்ஸ்ட் டைம் நடக்குதுன்னா தயவு செஞ்சு அவங்க வந்து அசிங்கப்பட்டு ட்ரை பண்ணாதுங்க பட் நீங்க திரும்ப திரும்ப நீங்க கேட்கும்போது ஃபால்ஸ் கமிட்மெண்ட் கொடுத்துட்டீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு கேட்குறீங்க 2 நாள் கழிச்சு செக் போட்டுட்டேன்றாங்க 4 நாள் கழிச்சு இல்ல ஜி திரும்ப பண்றாங்க அது மாதிரி ஒரு அது நம்பர் ஆஃப் டைம்ஸ் நீங்க தான் டிசைட் பண்ணுங்க நான் வந்து ஒரு 3 to 6 டைம்ஸ் நான் வச்சுக்கலாம் நீங்க டிசைட் பண்ணுங்க ரிப்பீட்டடா உங்களை ஏமாத்திட்டே இருக்காங்க தெரியும் போது அப்படி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இன்ட் கொடுக்கலாம் என்னன்னா ஐ லைக் டு டேக் இட் டு தி நெக்ஸ்ட் லெவல் ஐதர் போலீஸ் ஸ்டேஷன் லீகல் ஆர் சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அண்ட் தென் கம் டு சோஷியல் மீடியா தட் வில் பி மை ஹம்பிள் சஜஷன் அகைன் I don't say this is the best method சொல்ல மாட்டேன் என்னோட அசம்ஷன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அதை நான் ஷேர் பண்றேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு யூஸ் பண்ணலாம்னு தோணுச்சுன்னா யூஸ் பண்ணலாம் ஸோ ஒருத்தர் அசிங்கப்படுத்துறது மாதிரியோ அவரை பத்தி நீங்க வெளியே ரிவீல் பண்றது மாதிரியோ டெல்லிங் தட் திஸ் இஸ் வாட் ஐ அம் கோயிங் டு டூ அது இல்லைன்னா நாளைக்கு என்ன ஜி இப்படி பண்ணிட்டீங்க ஏன்னா ஒரு பையன் எனக்கு அப்படி பண்ணலாம் என்ன ஜி ஒரு 7,000 பேமெண்ட்டுக்காக வந்து நீங்க இது மாதிரி சொல்றீங்க சோசியல் மீடியா நீங்க அதெல்லாம் சொல்றீங்கன்னா அது மாதிரி அது எனக்கு என்னென்ன புரியல அவங்க உண்மையாக இன்னசென்ட்டா இல்லை நடிக்கிறாங்களா இவ்வளோ கேவலமா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா காசு கொடுக்கணும் நான் இதை எஸ்கலேட் பண்றேன்னா என்ன ஜி இதுக்கெல்லாம் நீங்க இவ்வளோ சீரியஸா எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்கறாங்கன்னா கொஞ்சம் கூட ஒரு சீரியஸ்னஸ் இல்லாம பேசுவாங்க அதாவது 2 மாசம் ஆக்சுவலா நான் சொல்றது வந்து நியூ இயர் பேமெண்ட் இன்னும் எனக்கு வரல அது ஐம் ஸ்டில் ட்ரைங் டு டேக் ஆக்ஷன் அது மாதிரி வந்து நியூ இயர்னு பாத்தீங்கன்னா 4 மாசம் ஆயிடுச்சு ஸோ அந்த வகையில அவங்க எப்படிதான் அவங்க இரெஸ்பான்சிபிளா இருக்க முடியுதுன்னு தெரியல ஸோ நீங்க என்ன பண்ணுங்க அவங்க இமேஜ் ஸ்பாயில் பண்ண ட்ரை பண்ணாதீங்க கிவ் தெம் இனஃப் சான்சஸ் கொடுத்து அதுக்கப்புறமா அவங்க வந்து இது மாதிரி இருக்காங்களா அப்ப கவலைப்படாதீங்க நெக்ஸ்ட் லெவல் கம் டு சோஷியல் மீடியா ஆல்வேஸ் டெல் பீப்புள் இது சோஷியல் மீடியா திரும்ப நான் சப்போர்ட் பண்றேன் ஆனா ப்ரூஃப் இருந்தா ஐ வில் சப்போர்ட் ஏன்னா பல நேரத்துல நீங்க தப்பு அனுப்பிங்க ஃபார் எக்ஸாம்பிள் அவன் சொல்ற நேரத்துக்கு நீங்க போயிருக்க மாட்டீங்க நீங்க அவன் திட்டிருப்பீங்க இதெல்லாம் இருக்குன்னா அப்ப அவன் நாளைக்கு அதை ஏதாவது ப்ரூஃபா எடுத்துருந்தோம் வி கேனாட் டிஃபெண்ட் சோ நான் ஃபர்ஸ்ட் கேட்கிற கேள்வி யாராவது வாட்ஸ்அப் குரூப் இது மாதிரி இஷ்யூ எடுத்துருந்தோம்னா ஆர் யூ ரைட் ரியலி ஆர் யூ ரைட் அப்படின்னு கேட்டுட்டு உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டு நீ அதை வந்து நீ ஃபேஸ்புக்ல போடு நான் சப்போர்ட் பண்றேன் நான் அதை கமெண்ட் பண்றேன் என்னால என்ன சப்போர்ட் பண்ணணுமோ பண்றேன்னு சொல்றது அந்த வகையில வந்து bring it to social media maybe starting on name போடாம நீங்க issue highlight பண்ணி போட்டுட்டு அவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்புங்க இது மாதிரி நான் போட்டுட்டு next step by step இதெல்லாம் பண்ண போறேன் அப்படினு சொல்லு for example நான் போட்ட போஸ்டே நான் அத மாதிரி என்னோட clients கரெக்ட் இருக்கு ஒரு ரிசார்ட் நாங்க ஈவென்ட் பண்ணோம் almost like 2 lakhs payment pending இருக்கு அத வந்து next level எடுத்து போறதுன்னு முடிவு பண்ணிட்டு போதுமான அளவுக்கு email notification அனுப்பிச்சிட்டு response இல்ல more than a year Facebook ல போட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டா last hour mail compile பண்ணி அனுப்பிட்டேன் now I'm moving to legal or media or police case இந்த மூணுல என்ன வேணா நான் டிசைட் பண்ணுவேன் இந்த வீக் இதெல்லாம் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்றது இது மாதிரி you have the next level but next level போனா 100% வந்துருமான்னு என்ன கேட்டினா I don't guarantee ஆனா ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம வந்து அது விட்டலாம் அப்படிங்கிறது பதில் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படினா சில பேர் வந்து ஓகே எதுமே இவங்க பண்ண மாட்டாங்கன்னு இருக்கலாம் லீகல் சொல்லி நீங்க ஒரு ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்ச உடனே மேபி ஓகே they are really serious about collecting their money னு சொல்லிட்டு அவங்க இமீடியேட்டா ரிலீஸ் பண்ணுவாங்க இல்ல சில பேர் என்ன வேணாலும் பண்ணி பார்த்துக்கலாம் கோர்ட்டுக்கு போனா ஒரு ஷாப் ரெண்டு ஷாப் நான் பார்த்துக்கிறேன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு நமக்கு லாயர் சப்போர்ட் தரும் சோ அந்த way you decide how you are going to take so என்னோட சஜஷன் அவங்கட்ட போதுமான அளவு ஃபாலோ பண்ணிட்டு if you are very much frustrated then inform them you are taking it to social media bring it to social media send them the screenshot அதுக்கு அப்புறமா ரெஸ்பாண்ட் பண்ணலாம் then go for either legal police case or நீங்க வேற என்ன மீடியா போறதா whatever நான் சில பேர் மீடியா கிட்ட இத பத்தி ரிசர்ச் பண்ணி they have given me some answers maybe நான் வேற லைவ்ல ஷேர் பண்றேன் இதெல்லாம் இந்த அளவுக்கு எஃபெக்டிவ்னு சொல்லிட்டு I'm not going to share it here so these are the way you can do the payment follow-ups and the payment issue வந்து ஸ்டார்டிங்ல எப்படி அரஸ்ட் பண்றதுன்றது எல்லாரும் ஈஸியா சொல்லிட்டு போறாங்க ஜி ஸ்பாட் பேமெண்ட் மட்டும் பண்ணுங்க ஜி அப்படினு சொல்லிட்டு most of the clients ஸ்பாட் பேமெண்ட் கூப்பிட்டு அந்த இடத்துல கொடுக்க மாட்டாங்கன்னு நம்மளால எதுமே பண்ண முடியல or maybe if someone is experience எப்படி அங்க கலெக்ட் பண்ணலாம்ன்ற ஐடியா இருக்குன்னா you can share ஒரு தடவை நாங்க மென்டலிஸ்ட் ஏடிஎம் அருண் வீட்ல இருந்து லைவ் பண்ணோம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாரு எங்களுக்கு அந்த லைவ் கூட நீங்க மேபி பார்க்கலாம் கூகுள்ல போயிட்டு பேமெண்ட் இஷ்யூஸ் தமிழரசன் அருண் அப்படின்னா போட்டு அடிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ வரும் எங்களோட ஃபேஸ்புக்ல அதுல நிறைய டிப்ஸ் இருக்கு நீங்க அதையும் பார்க்கலாம் இந்த லைவோட சேர்த்து ஸோ ஸ்டார்டிங்ல பேமெண்ட் இஷ்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க எப்படி எப்படிலாம் ப்ரூஃப் கலெக்ட் பண்ணு பார்த்து வச்சுக்கோங்க இஷ்யூ நடக்குதுன்னா எஸ்கலேட்டிங் ப்ரொசீஜர் நான் இதுல சொன்ன மாதிரி திரும்ப இந்த வீடியோ போட்டு கேளுங்க ட்ரை பண்ணுங்க இதை தாண்டி உங்களுக்கு வேற ஏதாவது சஜஷன்ஸ் ஐடியா இல்லை தமிழ்நாடுலாம் ட்ரை பண்ணி ஒர்க் அவுட் ஆச்சு இல்லை இது பண்ணி ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு ஏதாவது ஒப்பீனியன் இருந்தா please do share it as comment here or you can ping me on my WhatsApp number 9003087198 that's it for now this is MC Thamarai signing off from Chennai Event MC and Chennai Event Entertainers good night stay blessed